வணக்கம். பெருபகச்சூர்மையிலே என்னன்னா மதுரை சிட்டி ரவுண்டி 99 அவங்களோட சேர்ந்து ஜிமான் ஸ்டுடியோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குழந்தைங்களை மதுரை கூப்பிட்டு போற பிளான் பண்ணியிருக்கோம். பைக்ல கூட்டு போற ஒரு சின்ன சந்தோஷம். லாஸ்ட் டே கூட்டு போன மாதிரி தான் உலகத்துல ரொம்ப சிறந்த மக்கள் யாரும் கேட்டா இவங்க சூப்பர் மேன் சொல்றாங்க. நம்ம கண்ணுக்கு நிறைய தப்புகள் பண்றோம், கண் இல்லாம நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்றாங்க. அவங்களோட சந்தோஷம் என்ன அப்படிங்கிறது சார், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா விமானத்துல பறக்கணும் பெரிய ஆசை எல்லாருக்கும். எல்லாருமே இந்த ஆசை நிறைவேறதுக்கு 22 வருஷம் ஆகுது. தமிழ்மார்கள் எல்லாருமே கல்லூரி முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறாங்க. என்னன்னு கேட்க சொல்ல இந்த விஷயம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. சார், இது பூர்த்தி பண்ண ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு விஷயம் பண்ணணும் ஆசைப்பட்டோம். அதுதான் மதுரை சிட்டி ரவுண்ட் டேபிள் அவங்க 99 சேர்ந்து நாங்களும் ஜீவன் சிலை சேர்ந்து பார்க்கணும். இதுக்கு நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா அப்படிங்க அருண் ஆதித்யா தம்பி ஒன்று, அதுக்கப்புறமா தம்பியும் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சத்யா சார், ராமகிருஷ்ணா ஐயா, அப்புறம் பாண்டிதாஸ் சார், பாண்டிதாஸ் சார், பாலா சார், பாலா மேடம், எல்லாருமே பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே இது பெரிய சந்தோஷம். இது எல்லாருமே தமிழ்மார்கள் கூட்டு போட்டு இது என்னன்னா இது உதவி என்பது கிடையாது. இவங்க எல்லாருமே இந்த தம்பிமார்கள் அப்படிதான் பாக்குறாங்க. உதவி என்பது இந்த கைக்கு தெரியும், இந்த கைக்கு பண்றது கை தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னேன், இது உதவியை தாண்டி சகோதரர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மதுரையை போய் சுத்தி பார்க்க போறோம். ஒரு ரிசார்ட் எடுத்துருக்கோம், ரிசார்ட்டை தாங்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு அவனுக்கு போன் பண்ணி என்ன கிட்ட சாப்பாடு வாங்க அவனுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசைப்பட்டானோ அந்த ஒரு நாள் அனுபவிச்சுக்கலாம். அப்படின்னா எந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்காங்க, ஆனா பாதுகாப்பா இருக்கும். அதுக்கு நாங்க எப்போதுமே இருக்கும், நல்ல வழியில இருக்கணும் ஆசைப்படுவோம். தனி மனித ஒழுக்க ரொம்ப முக்கியம். தமிழ்மார்கள் ஒழுக்கத்தோட இருக்கிறாங்க விஷயத்தை நிறைய கற்றுக் கொடுப்போம். அங்கே அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ எல்லாமே நடக்கும். அது நல்ல விஷயங்கள் மட்டுமே. இந்த சாப்பாட்டு உணவு வகையில் என்ன சரிங்க டிஜே, அதுக்கப்புறம் இவங்க டான்ஸ் ஆகணும் அனுப்பி ஆசைப்பட்டாங்க, அப்புறம் சிங்கிள் குளிக்கணும் ஆசைப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி நான் சாப்பாடு கேட்டால் வரணும்னா எனக்கு அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன் அவங்ககிட்ட, தம்பியா உங்களுக்கு என்ன வேணும் தம்பியா, ஃப்ளைட்டில் போகலாமா அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் ஆசை இருக்குண்ணா, பெரிய ஆசை இருக்குண்ணா, 3 மாதம் என் குடும்பத்தை ஓட்டிக்கிறேன், ஒரு நாள் ஃப்ளைட்டில் போயிட்டுருந்தா அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ஆசை நிறைவேறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, அது இருக்கக்கூடாது நினைக்கிறோம் நாங்கள். ஸோ என் தம்பிமார்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாருமே மதுரைக்கு கிளம்பிக்கிறோம். போகிறோம், எல்லாருமே போயிட்டு திருப்பி நாளைக்கு ஈவினிங் 8:30 9:30 இருப்போம் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். குணானனுக்கு பெரிய வாழ்த்துக்கள். பிஆர்ஓ குணானனுக்கு நாங்கள் கேட்ட உடனே அண்ணா ஒரு வார்த்தை சொல்லாம தம்பியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்குமே. இது என்னன்னா இது ஒரு பெரிய பதிவு எங்களுக்கு. நாங்கள் ஏன் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஏன் பேசுவோம் அப்படின்னா, இது மாதிரி பார்க்குற மக்கள் நிறைய மக்கள் நிறைய விஷயம் செய்யறதுக்கான கூடுதலாக இருக்கும். அதுக்காக தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருப்போம். நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கு யார் மட்டும் சேர்ந்து பண்ணிருந்தா தயவு செய்து மன்னிச்சிங்க. வாழ்க வளமுடன், நன்றி. உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் தான் பெரிய ப்ரமோட்டர் எங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த குழந்தைகளோட வாழ்க்கையில் நிறைய கடவுள் இருக்குது. நிறைய பேர் நல்லா படிக்கணும் ஆசைப்படுறாங்க, வசதியும் கிடையாது. அப்பா அம்மா எல்லாம் குழந்தைங்க நிறைய இருக்காங்க. மின்சென்ட் ஒரு தம்பி படிக்கிறான், அவனுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா கூட தான் இருப்பாங்க. அவனோட மாச செலவு வெறும் 3000 ரூபா தான். அதை கொடுக்க கல்லூரியும் முடியல, பெரியவர்களால் கொடுக்க முடியல. அவன் அவனோட பெரிய ஆசை ஒன்றுமே கிடையாது. 2500 ரூபா அவன் ஃபீஸு, 500 ரூபா அவன் செலவு ஒரு மாசத்துக்கு. அதை கொடுக்கறதுக்கு 1000 பேர் யோசிக்கும். ஸோ நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அவன். அதே மாதிரி பிலால் தம்பி, அவன் வந்து பார்வையில்லாத தம்பி, அவன் மியூசிக் நல்லா வாசிப்பாங்க. ஒரு ஆல்பத்தை போட்டு அந்த ஆல்பத்தில் வர பைசாவை எடுத்து விஸ்வலட்சாமி தம்பிக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நடுவில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் இருக்கு அவனுக்கு. அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து பணம் கிடைக்கிறது நிறைய போராட்டம் இருக்கு. அப்போ தான் விஷால் அவனுக்கு, அப்போ நாங்கள் பார்த்தோம் அவனை தம்பியை முடியாத பாக்ஸில் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். நாங்கள் எடுத்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நிறைய மக்கள் நாங்கள் அடாப்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். இது எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, நாளைக்கு இந்த சமூகம் பெரிய சமூகமாக இருக்கும். சமுதாய பெரிய சமுதாயம் இருக்குன்னு காரணம் என்ன, உதவியை தாண்டி உணர்வுபூர்வமான விஷயம் தான். தொட்டில் கூட எல்லாருக்கும் ஒன்று தான், அதுலேருந்து துணி வந்தோம் தான் நம்ம எல்லாருமே. ஸோ சகோதர தன்மையும் சகோதரனாக இருக்கிறதும் அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, பார்க்குற பார்வை தான் அழகாக பார்த்தா அழகாக தெரியும். அழகாக பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம சகோதரனை பார்த்தா ரொம்ப உதவி என்று தெரியாது, அது அழகாக இருக்கும். அதனால மேன்மக்கள் மேன்மலாக இருக்கிறவங்க நன்றி. வாழ்த்துக்கள் எல்லாரும், வாழ்த்துக்கள். ஒரு வாழ்த்து சொல்லுங்க எல்லாமே. வாழ்க வளமுடன். எல்லா தம்பிக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணும். இவங்களோட ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க. வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க எங்களுக்கு. ஐயாக்கு நான் ராமகிருஷ்ணா ஐயா ஒரே ஃபோன் தான் பண்ணேன், நான் வந்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சத்யா சார் அவன் தான், லாஸ்ட் இயர் சத்யா சார் வந்தாங்க. நாங்கள் கூட்டம் சொல்ல நாங்கள் எல்லாமே கோயம்புத்தூர் போனோம். அப்போ வந்து இங்கிருந்து விடுபட்ட மக்கள் ஒரு 17 பேரை கூப்பிட்டு ஃபிளைட் போனோம். நான் சொன்னேன் இப்போ அதுதான் ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு சொல்ல எங்களை யாருமே தனியாக பார்க்கக்கூடாது. ஐயா பார்வை இல்லாத மக்கள் வேணும், ஒரு சக மனுஷனாக பார்க்கணும். அதுக்கு தான் இந்த ஆடை, அதுக்கு தான் இந்த ட்ராலி எல்லாமே. ஸோ அவனும் சமுதாயத்தில் பெரிய மக்கள் தான். அவன் உள்ள வாழ்க்கையில் பெருசாக வருவான், அதுக்கான மோட்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயமே. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம். இதை வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துகிற பத்திரிகை மீடியா எதிர்பார்ப்பு உடனே ரங்கத்துறை அண்ணா சொன்னோம். அண்ணா தான் வந்து முதல்ல சத்யசாலை இன்ட்ரோ பண்ணாரு. லாஸ்ட் டைம் சத்யா சார் வந்து ஒரு பெரிய டீமை கூட்டு வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு சத்யா சார் வார்த்தைக்கு
சிறப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நண்பர் அண்ணன் கூட சொல்லலாம், வாழ்க்கையில் எல்லாருக்குமே உயரமா பறக்கணும்னு ஆசைதான். சாதாரணமா நம்ம எல்லாரும் நார்மல் லைஃப்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அது பிசிக்கலி சேலஞ்சிங் இருக்கிறவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும். போட்டோ ஓகே போட்டோ ஓகே ஒரு ஃபைல்ல வரணும். ஓகே 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 வீடியோ பேக் பண்ண ஓகே.